சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. ஸ்வேதா. அம்மா. சவிதா, கோபி நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டு மாவளக்கு வைக்கிறதுக்காக வந்தோம். நானும் கோபிக்காக வேண்டிக்கிட்டாமா வந்தேன். நீ கோபி பேர்ல அச்சனை குடுக்கறத நாங்க பார்த்தோம். எல்லாருமே வேண்டிக்கிறோம். அந்த வேண்டுதலோட பலனா அவன் வந்துருவான், சீக்கிரமாவே வந்துருவான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சுமா. சவிதாவே நம்ப ஆரம்பிச்சிட்டா. இனிமே இந்த கல்யாணத்துக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டம்மா. அப்படியா? அப்போ சவிதாவை கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ண வேண்டியதுதான். அதெல்லாம் கல்யாணத்து அன்னைக்கு தானே. யார் சொன்னது? சில விஷயங்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாதான் பரவாயில்ல. அண்ணன் நல்லபடியா வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சூர்யா,
பாத்தா வா 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 வா. உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். வா இந்தா இந்த ஸ்வீட் எடு சாப்பிடு. என்னனே பயங்கர மகிழ்ச்சியா இருக்க போல இருக்கு. கண்ணா பின்னான் மகிழ்ச்சியா சந்தோஷத்துல அப்படியே ஊதி வெடிச்சிருவேன் போல இருக்கு. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன். ஸ்வீட் எடு. அப்படி என்னென்ன விஷயம்? பெரிய விஷயம் சுவேதா, ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு விஷயம் நடக்காதா நடக்காதான்னு ஏங்கி போய் காத்துட்டு இருந்த விஷயம், அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன? அனுஷ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன வந்ததா? அது என்னோட எண்ணம், ஆனா அதுக்கு கோபி அனுஷியால ஒத்துக்கணும். இது அது இல்ல. வேற என்ன? இது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சுவேதா. எப்படி நடக்கும்? கடவுள் கைவிட மாட்டாரு, நான் ரொம்ப உறுதியா நம்புனேன். மனசார நான் வேண்டிக்கிட்டேன். கடவுள் கைவிடல, கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு. ஐயோ, விஷயம் என்னன்னு சொல்லாம இப்படி குதிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விஷயம் என்னன்னு சொன்னா தானே நானும் சேர்ந்து உன் கூட சந்தோஷப்பட முடியும். கேட்டேன் ஒய்யி, உன்னால நம்பவே முடியாது. வெளியில காட்டிக்கிறியோ இல்லையோ, மனசுக்குள்ள கண்டிப்பா சந்தோஷப்படுவ, அது எனக்கு நல்லா தெரியும். சரி போ, நீ விஷயத்த சொல்ல போறதே இல்ல. ஏ இரு இரு, என்னோட மகிழ்ச்சி காரணம் என்னங்கிறது உனக்கே புரியும். இந்த கல்யாண பத்திரிக்கை. அண்ணே, எப்படி கடவுள் நம்மளை கைவிடல பத்தியா? கோபி உனக்குத்தான் கிடைக்கணும் நான் நினைச்சேன், கிடைப்பான்னு நம்புனேன். சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், ஆனா நீ நம்பல. கோபி சூர்யாவுக்கே கிடைக்கட்டுமேனு நீ வேண்டிக்கிட்ட, சாமி கோபிய யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கு பாத்தியா? இது அநியாயம். என்ன அநியாயம்? ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சு இரு வீட்டா சமூகத்தோட இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு, இது அநியாயமா? அண்ணே, கல்யாணம் நாளை மறுநாள் போட்டிருக்கு. ஆமா, அதனால என்ன? பேசி முடிச்சு எல்லா சம்மதத்தோடையும் கல்யாணம் நடத்துறவங்க இவ்ளோ அவசரமா நாளைக்கு மறுநாள் ஏன் கல்யாணத்தை நடத்தணும்? அது அவங்க இஷ்டம், அத பத்தியில அப்செக்ட் பண்றதுக்கு நம்ம யாரு? அண்ணே, எடக்க முடக்கா பேசுறது தயவு செஞ்சு நிறுத்து. இந்த கல்யாணம் சூர்யாவோட சம்மதம் இல்லாம நடக்குது, அது எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? சூர்யா போன் பண்ணி சொன்னாலா உன்ட்ட? சும்மா நீ ஏதாவது பேசாத. அண்ணே, நான் அவளை கோயில்ல பார்த்தேன், அவ அழுதுகிட்டு ஓடினதை நான் பார்த்தேன். நாளை மறுநாள் கல்யாணம் பண்ணிக்க போறவ இன்னைக்கு கோயில்ல வந்து ஏன் அழணும்? அது நமக்கு எப்படிமா தெரியும்? இந்த கல்யாணம் தப்புன்னு கோபி திரும்பி வரதுக்குள்ள இப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தினோங்கிறதுக்காக தான் இவ்ளோ அவசரமா நடத்துறாங்க, புரியலையா உனக்கு? புரியாம பேசாத. அவங்க வீட்டுல என்ன நிலவரம், என்ன நெருக்கடி, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது உனக்கு. அவ ஏதோ கோயில அழுதுட்டு போனாங்கிறத வச்சு அவளுக்கு சம்மதம் இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவுக்கு வந்துருவியா? எனக்கு சம்மதம் இல்லைன்னு அவ வாய தொடர்ந்து சொன்னாள அவங்கிட்ட, கிறுக்குத்தனமா தெரியல? நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்துல அவளுக்கு சம்மதம் இல்லைனா அத சொல்ல வேண்டியது யாரு, அவளா இல்ல நீயா? அவ அப்படி சொல்லலைங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா அவ அப்படி சொல்லியிருந்தானா இந்த கல்யாணம் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்திருக்காது, நின்னு இருக்கும். அவளே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்காதப்ப அத நிறுத்த நீ யாரு? உனக்கு என்ன உரிமை? சூர்யாவும் கோபியும் லவ் பண்ணது அதெல்லாம் யாருக்கு தெரியும்? கோபி வந்து சொன்னாதான் தெரியும். கோபி உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல கூட இருந்திருக்கலாம் இல்லையா? மறுக்க முடியுமா உன்னால? சூர்யா கோபிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஆனா கோபி இன்னும் வரல. அவன் வருவானா வரமாட்டானான்னு தெரியாம அவனுக்காக காத்திருக்கிறத விட தானா வந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர்னு அவன் நினைச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும்? கடவுள் உனக்கு ஒரு வழியை திறந்து விட்டுருக்காரு, அந்த வழியில போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசி. இது எப்படி உனக்கு கிடைச்சது? மாப்பிளையே கொண்டாந்து கொடுத்தாரு. எதுக்கு? எதுக்குன்னா, கல்யாண பத்திரிக்கை தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சு தேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரே, என்ன காரணம்? நாளை கழிச்சு காலையில கல்யாணம், சாயங்காலம் ரிசப்ஷன். ரிசப்ஷன்ல நாம தான் கச்சேரி. பத்திரிக்கையை கொடுத்துட்டு கச்சேரிக்கு புக் பண்றக்காக தான் வந்தாரு. பாட போறோமா? பின்ன வந்த வாய்ப்பை விட முடியுமா? கட்டாயம் பாட போறோம், அட்வான்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டேன். இங்க பாரு ஸ்வேதா, கல்யாணத்தை மனுஷங்க முடிவு பண்றது இல்ல, கடவுள் முடிவு பண்றாருன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணமும் அப்படித்தான்.
சூர்யாவுக்கு ராஜா, சுவேதாவுக்கு கோபி. இது எல்லாமே கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. அதை மாற்ற நம்மளால் முடியாது. மனசை போட்டு குழப்பிக்காம நாளை கழிச்சு ரிசப்ஷனில் என்ன பாட்டு பாடுன்னு சொல்லி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிக்க. நான் போய் கச்சேரிக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணுறது, சூர்யாவை கோபியோட சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணுறது, இந்த மாதிரி யோசனைலாம் இருந்தா விட்டுரு. தப்பாக ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் உங்கள் அண்ணன் இருப்பானா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதை முத மனசில் வச்சுக்க, போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா திரும்பி வரணும். என் பொண்ணு கல்யாணம், என் பையன் கல்யாணம், எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்ப்பா. வாப்பா, வாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க போல இருக்கு. ஆமாப்பா, இப்பதான் வந்தோம். நல்லா கும்பிட்டீங்களா? அருமையா கும்பிட்டோம்ப்பா. கும்பிட்டதுக்கு பலன் கை மேல கிடைச்சிருச்சுமா? என்னப்பா சொல்ற? நீங்க கோயிலுக்கு போயிருந்தப்ப கதிரேசன் இங்க வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு? கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா? சொன்னார். என்ன சொன்னாரு? கோபி வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாரா? அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை வச்சிட்டார். என்னப்பா சொல்ற? அதுக்கு முன்னாடினா? பத்திரிக்கை அடிச்சே கொண்டு வந்துட்டாரு பாருங்க. என்னப்பா இது? கதிரேசன் கொடுத்துட்டு போன கல்யாண பத்திரிக்கை. சூர்யாவுக்கு ராஜாவுக்கும் நாளை கழிச்சு காலையில கோவில்ல வச்சு கல்யாணமா, சாயங்காலம் ஹோட்டல்ல வச்சு ரிசப்ஷனா. தடாலடியா நடந்தாலும் தடபடலாதான் நடக்கும். இவ்வளவு அவசரமா ஒரு கல்யாணத்தை நடத்த அவசியம் என்னன்னு வந்துச்சு? அதையெல்லாம் விளக்க வேண்டிய தேவையில்லைன்ட்டாருமா? நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம ஏன் சொல்லணும்? நீங்க யாருங்க? ஊரார் தானே அப்படின்னு கேக்குறாரு. கல்யாணம் என் பொண்ணுக்கு, பேசி முடிவு பண்ண வேண்டியது நானும் என் பொண்ணும் தானே தவிர ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏன் கேட்கணும்னு கேக்குறாரு. இதுக்கு சூர்யா சம்மதிச்சிட்டாங்களா? கேட்டனே, சம்மதிச்சிட்டதா சொல்றாரு? இல்ல, சம்மதிச்சிருக்க மாட்டா. ஒரு காலமும் சூர்யா அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. சவிதா, நம்மள கோவில்ல பார்த்ததும் அவ அழுதுகிட்டே ஒண்ணல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் இப்பவாது புரியுதா? அவளுக்கு பிடிக்காம இப்படி ஒரு கல்யாணத்தை அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்க போய் தான் அவ அழுதுகிட்டு ஓடி இருக்கா. நான் அடிச்சு சொல்லுவேன், சூர்யாவோட ஆசை கோபிய கல்யாணம் பண்ணிக்கிறதா, ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒரு நாள் சம்மதிக்கவே மாட்டா. அப்படின்னா நம்மையம்மா சும்மா இருக்கணும்? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவ விருப்பத்துக்கு மாறா வலுக்கட்டாயமா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதானே நம்ம வேலை. நம்மளால என்னப்பா செய்ய முடியும்? பொண்ணை தூக்கிட்டு வந்துருவோம். என்னப்பா சொல்ற? சூர்யாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்றத மட்டும் நீங்க உறுதிப்படுத்துங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சூர்யாவை கொண்டு வர வேண்டியது, கோபி வர்ற வரைக்கும் எங்க வீட்டுலயே வச்சு அவளை பாதுகாக்க வேண்டியது, அது ஏன் பொறுப்புமா? ஆமாமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். சூர்யாவுக்கு அவங்க அப்பா கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத நாம எப்படிமா வேடிக்கை பாத்துட்டு இருக்க முடியும்? நீ இப்பவே சூர்யாவுக்கு போன் பண்ணி கேளு, சூர்யாவுக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமா சம்மதமானு கேளு. இல்லேன்னு மட்டும் அவ சொல்லிட்டான்னா அப்புறம் உள்ளதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இந்த கல்யாணம் நடக்காதுமா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். அம்மா, இந்த போன் பண்ணி சூர்யாவுக்கு போன் போட்டு கேளுமா.
ஹலோ, நான் சிவகாமி பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். நீங்க யாரும் இல்ல, கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அண்ணே, ஒன்னு இல்லம்மா, என் பொண்ணு சூர்யாவுக்கு நம்ம ராஜா இல்லை தான் ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சோமே, அந்த மாப்பிள்ளைக்கும் நாளை மறுநாள் கல்யாணம். கொஞ்சம் அவசரமாக ஏற்பாடு பண்ண வேண்டியதாக போச்சு. உங்களை நேராக பார்த்து பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன், நீங்கள் இல்லை. திரும்ப ஒரு தடவை வர்றதுக்கு இந்த கல்யாண வேலையில் சரியாக இருக்குது, அதனால தான் கண்ணங்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொல்லிட்டு வந்தேன். நல்ல வேலையாக நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. கண்ணை கொடுத்தாரா பத்திரிக்கை பார்த்துட்டீங்களா? அண்ணே, என்னென்ன இதெல்லாம்? ஆ, பொண்ணை பெற்ற எல்லாருக்குமே அவங்க பொண்ணு நல்லா வாழணும்னு ஆசை இருக்குத்தான் செய்யும். உங்கள் பொண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலையா? அந்த மாதிரி தான் என் பொண்ணு நல்லா வாழணும் நான் ஆசைப்பட்றேன். தப்பாம்மா, என் பொண்ணுக்கு வச்சிருக்கிற மாப்பிள்ளை அப்படி ஒரு மாப்பிள்ளை, நல்ல வசதி, பெரிய சம்பளம். அந்த சம்பளத்தை பற்றி விடுங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. மாமியார் இல்லை, நாத்தனார் இல்லை, பிச்சு பிடுங்குற மாதிரி எதுவுமே இல்லை. மாப்பிள்ளை காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனாருன்னா சாயந்தரம் 6 மணிக்கு டான்னு வீட்டுக்கு வந்துடுவார். ஐயோ, அங்கே போனாரே, இங்கே போனாரே, இன்னும் காணுமே, அப்படியெல்லாம் என் பொண்ணு கவலைப்பட தேவையே இல்லை. அதுவும் போக அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, அடுத்தவங்க பிரச்சனை எழுத்து போட்டு உதவி செய்ய போய் தனக்கு உபத்திரத்தை தேடிக்கிட்டு தலைமறைவாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, ஃபுல் கவனமும் என் பொண்ணு மேலே தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பொண்ணு நிம்மதியாக இருக்கலாம். இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது அவருக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது நியாயம்தானே? மாப்பிள்ளையோட சிறப்பை இன்னொன்னையும் நான் சொல்கிறேன். நெஞ்சு வழின்னு நான் விழுந்து அவஸ்தப்பட்டப்போ என் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆனால் நான் கண்ணு முழித்து பார்க்கும்போது பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருந்தாங்க, மற்றவங்களெலாம் காணோம். கடைசி வரைக்கும் எனக்காக ஆஸ்பத்திரியிலேயே இருந்து என்னை குணமாக்கி வெளியே கொண்டு வந்தது என் மாப்பிள்ளை தான். பெரிய வேலையில் இருக்கிறவர் வேலை கூட மதிக்காம சம்பளம் போகுதுன்னு நினைக்காம லீவ் போட்டு உட்கார்ந்து என்னை பார்த்தாரு. அந்த மாதிரி அக்கறை எல்லாம் யாருக்குமா? கோபி ரொம்ப நல்லவம்மா. தான் வாழ்க்கை, தன் தங்கச்சி வாழ்க்கை, இதை பத்தி யோசிக்காம ஊருக்காக உழைக்கிறவன். ஆனா அப்படியும் 4 பேர் இருக்கத்தான் செய்யணும். எல்லாருமே அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டே இருந்தா அப்ப நாடு எப்படி உருப்படும்? நாட்டுக்குன்னு உழைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் தேவைதானே? ஓபி அந்த 4 பேர்த்துல ஒருத்தனா இருக்கிறான். அவனை மாதிரி ஆளுங்க நல்லா இருக்கணும். அவனை நான் வாழ்த்துறேம்மா. அவன் நல்லபடியா திரும்பி வந்து அவன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி நான் ஆசைப்படுறேம்மா. சரிம்மா, எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் கண்டிப்பா அவசியமா கல்யாணத்துக்கு வந்துருங்க. சூர்யா மேல ரொம்ப பெரிய இருக்கிறவங்க நீங்க எல்லாம். நீங்க எல்லாம் வந்திருந்து வாழ்த்தணும், அது ரொம்ப முக்கியம்மா. வந்துருங்க. நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்தா சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் வச்சிருட்டுமா? என்னம்மா, சூர்யா ஃபோன் பண்ணா இவர் எடுக்கிறாரா? அப்படின்னா சூர்யா சுதந்திரமா இல்லைன்னு தானே அர்த்தம்? யாருக்குப்பா தெரியும்? சரி, இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அதை சொல்லுங்க. அவர் பாத்திருக்க மாப்பிள்ள ரொம்ப ஓவியமா. அப்படி ஒரு மாப்பிள யாருக்கு கிடைக்க மாட்டாரா? கோபி ஊருக்கு உழைக்கிறதுக்காகவே பிறந்தவனா? ஊருக்கே உழைச்சுக்கிட்டு சொல்றாரு. சூர்யாம்மா, தெரியலம்மா, கல்யாணத்துக்கு வந்துருங்க. நீங்க எல்லாம் வந்தா சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்றாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி. கோபி வந்தா ரொம்ப நொந்து போயிருவானடி. அவனுக்கு நம்ம என்னடி சமாதானம் சொல்றது? வேண்டாம் வேண்டான்னு தள்ளி தள்ளி போனவனை நாம எல்லாரும் தான் அவனை இழுத்து கொண்டு வந்து சூர்யா கிட்ட விட்டோம். அவன் சரின்னு சம்மதிச்சு வரும்போது சூர்யா வேற எவனுக்கும் வாக்கப்பட போறான். என் பிள்ளை எப்படி இதை தாங்க போறான்னு எனக்கு தெரியலையே. ஆசை காட்டி வஞ்சகம் பண்ற மாதிரி
மாதிரி ஆயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லும் போது அண்ணன் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு நான் பார்த்தேன். அண்ணனுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆனதும் அடிக்கடி அந்த சிரிப்பை பார்க்க முடியுமேன்னு நினைச்சேன். சிரிச்ச முகத்தோட வரப்போற அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா.